தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். ரீஃபர்பிஷ்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா என்ன, அன்பாக்ஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா என்ன, இப்போ ஆன்லைனில் ஒரு நார்மலான புது ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்குறத விட இந்த ரீஃபர்பிஷ்டோ இல்லாட்டி அன்பாக்ஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை வாங்கலாமா, அப்படி வாங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நார்மலாக நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு வெப்சைட், அமேசானாக இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கலாம், இது போல் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனை அதாவது ப்ராடக்ட்டை வாங்குவோம். அப்படி வாங்கின அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே நமக்கு தேவையான பொருள் கரெக்டாக இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிடுவோம். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் எல்லாமே வந்து ஈஸி ரிட்டர்ன் பாலிசிஸ் எல்லாம் இருந்ததுனால ஒரு பொருள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரீசன் கூட அதிகமாக சொல்ல தேவையில்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த பொருளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக எந்த ஒரு டேமேஜும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே ஒரு புது பொருளை நீங்கள் ஓப்பன் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, உங்களுடைய காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. இது ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு புது பொருள் வாங்குகிறோம், ஒரு புது மொபைலே வாங்குகிறோம், வாங்கி ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது அதில் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, ஹீட் வந்து அதிகமாக ஆகுது கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது அப்படின்ற பட்சத்தில், இல்லை ஒரு சில டைமில் வந்து சாஃப்ட்வேரில் எக்கச்சக்க பக் இருக்கலாம், ஸோ மற்ற ஃபோனில் இல்லாமல் இருந்திருக்கலாம், நம்ம ஃபோனில் மட்டும் இருந்திருக்கலாம், இல்லை எல்லா ஃபோன்லேயுமே கூட இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஃபோன் பிடிக்காமல் போய் இருந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்ததுனால கூட. ஸோ அப்படி ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஃபோன்ஸ் இரண்டு. ஃபஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ண பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, நார்மலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அப்போது அது அன்பாக்ஸ் பண்ண ஒரு புது மொபைல், ஒரு புது ப்ராடக்ட், இது அவங்க அன்பாக்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிருவாங்க, அதை செக்கெல்லாம் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் இதில் எந்த ஒரு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது, புதுசாக நல்லா இருக்கிற அப்படியே விஷயத்தை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ண ஒரே காரணத்தினால அவங்க கொஞ்சம் கம்மி விலையில் விற்க ஆரம்பிப்பாங்க. இந்த ரீஃபர்பிஷ்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களில் என்ன பிரச்சனைகளை நம்ம சொல்லி வந்து ரிட்டர்ன் பண்ணோமோ அந்த பிரச்சனை உண்மையிலே இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இருக்கிற பிரச்சனையை கரெக்டாக அது மட்டும் அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி புதுசாக வந்து காம்போனன்ட்ஸ் போயிருந்த காம்போனன்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்னா சாஃப்ட்வேர் அப்டேட் இதை போட்டு ஃபோனை வந்து பக்காவை ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ அந்த ஃபோனை அவங்க விற்கணும், இதுதான் வந்து ரீஃபர்பிஷ்டு. எது போயிருந்ததோ அதை மட்டும் மறுசீரமைத்து உங்களுக்கு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் போல் கொடுத்துருவாங்க. இதற்கும் நார்மலாக வந்து வாரண்டி எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நீங்கள் ரீஃபர்பிஷ்டு ஸ்மார்ட் ஃபோனோ அன்பாக்ஸ்டு ஸ்மார்ட் ஃபோனோ நீங்கள் வாங்கும்போது அது ஜென்யூன் செல்லர்கிட்ட இருந்து மட்டும் வாங்குங்க. எக்ஸாம்பிளுக்கு அமேசானில் அஃபிஷியலாக விற்கிறவங்க கிட்ட மட்டும் வாங்குங்க, அமேசானே விற்கிற அந்த மொபைலை மட்டும் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு திரும்ப அந்த பொருள் நீங்கள் வாங்குற பொருளில் அந்த ஏழு நாளோ பத்து நாளில் உங்களுக்கு நீங்கள் வாங்கின உடனே பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இப்படி ரீஃபர்பிஷ்டு மொபைலோ இந்த மாதிரி பொருட்களை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ஆஃபர் வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் மற்றபடியும் பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்டு மொபைலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுனால அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு மேபி நீங்கள் ஒரு பத்து நாள் ரிட்டர்ன் பீரியட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேரை இல்லாட்டி சர்வீஸ் சென்டரை தேடி வந்து ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓகேவா அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ ரீஃபர்பிஷ்டு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் தான், 75% வாங்க வேண்டாம், 25% வாங்கலாம். ஸோ நான் சொன்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் நான் சொல்கிற விஷயமும் அதுதான், வாங்கின உடனேவே முழுக்க வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், வெயிலில் எடுத்துகிட்டு போங்க, கேம்ஸ் விளையாடுங்க, கேமரா யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்றத நீங்கள் உடனே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அஃபிஷியலாக சார்ஜரில் சார்ஜ் போட்டு பாருங்கள். இது புது ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சரி, ரீஃபர்பிஷ்டு ஸ்மார்ட் ஃபோன் எதுவாக இருந்தாலும் இதே டெக்னிக் தான். ஸோ இதை நீங்கள் பண்ணும் போதே ஒரு நல்ல ப்ராடக்ட் உங்ககிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்றதை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ மூலமாக ரீஃபர்பிஷ்டு மொபைல்ஸ் அப்படின்னா என்ன, அன்பாக்ஸ்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னா என்ன, அதை வாங்கலாமா வேணாமான்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.